ஹாய் ரிவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் ரிவர்ஸ்டன்ல உள்ள ஒரு டவர் ஒன்று இருக்கு. ரிவர்ஸ்டன்ல அங்கே தான் நம்ம போகிறோம். இந்த ரிவர்ஸ்டனுக்கு போகிறதுக்கு எப்படி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாத்தலில் இருந்து தம்புள ரோட்டில் கொஞ்சம் போனதும் வலது சைடில் ரத்தோட்ட ரோட் இருக்கு. இந்த ரத்தோட்ட ரோட்டில் வந்து போகணும். இங்கிருந்து கிட்டத்தட்ட ரிவர்ஸ்டனுக்கு வந்து 30 கிலோமீட்டர் போல போகணும். அங்கிருந்து தான் வந்து மேலே டவருக்கு வந்து ஏற வேண்டி வரும். டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். நீங்க ஃபீவர்ல எதுவும் ஃபீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ரத்தோட்டல வந்து செட்ல இருக்கு, அதுல வந்து ஃபீல் பண்ணிக்கிறோங்க. அதுக்கு மேல வந்து எங்கேயுமே செட் இல்லை. சரி, வாங்க வந்து போகலாம், மேல போயிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தா இருக்கும் பாருங்க, கடைசி வரையும் நல்லா இருக்கும். உங்களோட வியூஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும், பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே வந்து விளங்கும். வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம். ரிவர்ஸ்டனுக்கு போகிற இடையில வந்து ஒரு பைனஸ் தோட்டம் இருக்கு, அதில் வந்து போனீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வியூவாக இருக்கு பாருங்க, ஃபோட்டோஸ் ஷூட்டுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பிளேஸ் வந்து. அங்கே போனால் இதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இதை தாண்டி தான் நீங்கள் போவீங்க, கரெக்டாக இங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. பாருங்க, உங்களுக்கே பார்க்கும்போது விளங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வராங்க, நீங்களும் மறக்காமல் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ்களை எடுத்துகிட்டு போங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் காடுலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே போங்க. பார்க்குறதுக்கு நல்ல கண் குளிர்ச்சியான காட்சியாக இருக்குது. ஃபோனில் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபைனஸ் தொடனா கீழே வரைக்கும் இருக்குது. இப்படியே இந்த வழியில் அப்படியே போயிட்டு போகலாம் கீழே வரைக்கும். ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் இங்கே. இந்த பயணிஸ் தோட்டத்தோடு வந்து சேர்ந்து ஒரு ரொட்டி கடை இருக்குது. இங்கே ரொட்டி இருக்குது, வேணால் சாப்பிட்டு போனால் சாப்பிட்டு போய்க்கலாம். இங்கே கிளைமேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 அடியில் கிளைமேட் மாதிரி இங்கே இருக்குது. அப்படியே வந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு டீ ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே போன சொன்னால் பிளேன் டீ அதெல்லாம் குடிச்சுக்கொள்ளலாம். அங்கேருந்து வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அதோட ஒப்போசிட்டில் வந்து ஒரு தேயிலை தோட்டம் இருக்குது. அந்த தேயிலை தோட்டத்தை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாவே வந்து வியூ வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், நான் போனோன்னு எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது இந்த தேயிலத்தோட வந்து எவ்வளோ நல்ல ஒரு வியூ ஒன்று தருது. இதில் நிறைய தேயிலைகள் வந்து பிச்சுட்டாங்க, இல்லைன்னு சொன்னால் இதை விட நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீ ஷாப் வந்து மூடி இருக்குது. சரி வாங்க, அப்படியே மேலே போவோம், மேலே போயிட்டு பார்ப்போம். பாருங்கள், ரிவர்ஸ்டனில் வந்து இங்கேருந்து நிறைய இடங்கள் இருக்குது போகிறதுக்கு. இங்கே போட் போட்டிருக்காங்க, பார்த்துக்கலாம். பாருங்கள், இங்கே சேரலில் ஓட்டப்போல் இருக்குது, அதாவது கழுகங்கைக்கு போகலாம், முருகங்கைக்கும் கூட இங்கெல்லாம் போயிட்டு போகலாம். இப்படி நிறைய இடங்கள் இருக்குது, இங்கே இந்த ரூட்டில் போயிட்டு போகலாம். சரி, அந்த டவருக்கு போகிறதுக்கு கிட்டே வந்துட்டோம். பாருங்கன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு வந்து 300 தான் இருக்குது. ரிவர்ஸ்டனில் வந்து டொப் இது தான். இதுக்கு அங்கால போனோம்னு சொன்னால் என்ன பெரிய நியூஸ் வெளிச்சு இருக்குது, அதுக்கு போகலாம். நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ வந்து எங்கே போகிறோம்னா டவருக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்போ இங்கே நிப்பாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மேலே அங்கே ஒரு டவர் ஒன்று விளங்கி பாருங்கள், அந்த டவருக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். சரி, போயிட்டு முதல்ல வந்து டிக்கெட் எடுத்துக்கொள்வோம். டிக்கெட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் தான் வந்து நேராக மேலே போகணும். வெஹிக்கிள் எதுவுமே கொண்டு போக முடியாது, நடந்து தான் போகணும். இங்கே வந்து ஒரு கேட் ஒன்று இருக்குது, இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். சுற்றி சுற்றி ரோட் தான் இருக்குது, ரோட்டில் வந்து மேலே நடந்து போகிற மாதிரி இங்கே இருக்கும். டிக்கெட் இங்கே எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 70 ரூபா, வயது வந்தவர்களுக்கு வந்து 70 ரூபா, சின்னவங்களுக்கு டிக்கெட் இல்லை. சரி, இங்கே இருந்து நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போக வேண்டியிருக்கோம். வாங்க போவோம் மேலே. ¿Qué significa?
இப்போ நாங்கள் இப்படி போகும்போது இன்னொரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு வலை சைடில் ஒரு வழி இருந்துச்சு. சரி, நாங்கள் இதால் போயிட்டு பார்ப்போம் ஷார்ட்கட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏறினோம். ஏறி போகும்போது போனால் ஆனால் ஷார்ட்கட்டாக தான் இருந்தது. ஆனால் சரியான காடு இல்லை, கரடு முரடான ரோடு, வந்து நிமிந்துட்டு கூட போக முடியாது, குனிஞ்சிட்டு தான் வந்து போகணும், அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த வழியை பார்த்துட்டு இதால் எதுவும் போயிடாதீங்க, சரியான கஷ்டம். இந்த அதனால் நீங்கள் நேராகவே ரோட்டில் இருந்து நேராகவே போங்க. இதில் போனால் ஒரு 500 மீட்டர் வந்து குறைவாக தான் இருக்குது போகிறேன்னு சொன்னால், ஆனால் இதில் வந்து போக முடியாது, ஏன்னா குனிஞ்சிட்டு தான் போகணும், உள்ளே சரியான காடாக இருக்குது. நீங்கள் ரோட்லேயே போங்க. பாருங்கள், ஷார்ட்கட்டில் வந்து ஒரு மாதிரியாக வந்துட்டோம். இந்த பாருங்கள், அங்கே விளங்குது அந்த டவர் வந்து. இன்னும் கொஞ்சம் ஏறினு சொன்னால் ரோட் வந்துடும். இந்த ரோட்டில் இருந்து ஒரு வலை சைடில் ஒரு 500 மீட்டர் மாதிரி போகணுன்னு சொன்னால் அந்த டவர் வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். கரெக்டாக இங்கே போகிறேன்னு சொன்னால் தண்ணி எடுத்துகிட்டு போங்க, மிஸ் பண்ணாதீங்க. இங்கே கிளைமேட் வந்து கூலாக தான் இருக்குது, ஆனால் டயர்ட் ஆகிறோம். டயர்ட் ஆகினுன்னு சொன்னால் தண்ணி இல்லைன்னு சொன்னால் மாட்டிக்கொள்வோம். கட்டாயம் போக்குள்ள தண்ணி எடுத்துகிட்டே போயிடுங்க, மறந்துடாமல். போகும்போதே வந்து இடது சைடில் ஒரு கல்லுண்டு இருக்குது, டவருக்கு போகிறதுக்கு முதல் வந்து ஒரு கல்லுண்டு இருக்குது. இந்த கல் வந்து பார்க்க பெருசாக இருக்குது, வீடியோவில் வந்து விளங்கலன்னு சொன்னாலும் நேரில் வந்து பெருசாக இருக்குது. இந்த கல்லுக்கு மேலே ஏறி பார்ப்போம். ஏறி பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து விளங்குற மாதிரி இருக்குது. வாங்க வந்து ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க ஏறிட்டோம் கல்லுக்கு. இங்கே பாருங்கள், இந்த கல்லிலிருந்து அந்த டவர் வந்து அழகாக வந்து விளங்குது. இங்கே நான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வியூவை வந்து சொல்ல தெரியலை, அந்த அளவுக்கு இருக்குது வியூ. நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த கல்லில் ஏறி பாருங்கள். வியூ வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. இங்கே சரியான மாதிரி காற்றடிக்குது, ஒருத்தரை தள்ளி விட்டுற அளவுக்கு இங்கே காற்றடிச்சிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அங்கே பெரிய மலை பிரதேசங்கள் விளங்குது, அதோட பெரிய காடுகள், அங்கே பெரிய ஒரு ஊரே வந்து விளங்குது. என்ன ஊர் ஏதுன்றே தெரியலை. நீங்கள் இங்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் மார்னிங் வந்து போயிருங்க. 7:00 அங்கே போகிற மாதிரி, 7 to 8:00 அங்கே போகிற மாதிரி போயிருங்க. இன்றைக்கி நாங்கள் மண்டேன்றதுனால இங்கே வந்து பெரிய அளவில் க்ரௌடு இல்லை. இதே சண்டே சாட்டர்டே வந்து நல்ல க்ரௌடு வந்து இருக்கும். வாங்க வந்து இறங்கிட்டு அப்படியே டவருக்கு போவோம். இங்கே டவருக்கு போகிறது மட்டும் இல்லை, இது போகிற இடம் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. மற்ற இடங்களில் வந்து நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இது டொப்பில் இருக்கிறதுனால வந்து இங்கே ஃபுல்லாகவே டோட்டல் ஏரியாமே வந்து விளங்குது. வாங்க இப்போ டவர்கிட்ட போவோம். இந்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வியூ பாயிண்ட் வந்து வீடியோவில் விளங்குது. நாங்கள் இப்போ டவருக்கு போவோம். டவருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வருவோம். முதல்ல இப்போ நம்ம டவருக்கு போவோம். பாருங்கள், அங்கே விளங்கு டவரு கிட்ட வந்துட்டோம் பாருங்கள், கிட்ட மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க வந்து மேலே போயிட்டு பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி.
இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இடது சைடில் ஒரு மலையின் விளங்குது பாருங்கள். இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அங்காள சைடில் உள்ள வியூ விளங்கு தான். நாங்கள் முதல்ல வந்து டவருக்கு போவோம், டவருக்கு போயிட்டு வந்து திருப்பி அந்த மலையில் வந்து ஏறி பார்ப்போம் என்னென்னலாம் அங்காள விளங்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், டவருக்கு வந்து கேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாது. இந்த கேட்டுக்கிட்டே இருந்து தான் பார்க்கலாம். டவர் வந்து பெருசாக வந்து இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இதோட இன்னொரு குட்ட சின்ன ஒரு டவர் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இது ஃபோனில் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விளங்காது. நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து நல்லாவே இருக்கும். சரி பாருங்கள், அந்த மலைக்கு போயிட்டு பார்ப்போம். அந்த மலையில் இருந்து அப்படி என்ன தான் அங்கால வந்து விளங்குதுன்னு போயிட்டு பார்ப்போம். இது வந்து படியேறி வந்து போக வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 750 மீட்டர் போல் இருக்குது. வாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் போகும்போது இடையில வந்து திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவர் வியூ வந்து நல்லா வந்து விளங்கும் பாருங்கள். நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த டவர் வியூ வந்து ஏறும்போது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள். இந்த டவருக்கார ரோடெல்லாம் இப்போ எவ்வளோ சின்னதாக விளங்குது அப்போ நாங்கள் எவ்வளோ மேலே ஏறிக்கணும்னு பாருங்கள். இந்த ரோடெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. நாங்கள் வந்த ரோடு தான் அது, இந்த டவர் போகிற ரோடு தான் அது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது டவரும் வந்து நல்லா இருக்குது. சரி வாங்க மேலே போயிட்டு அங்கால பக்கம் அடுத்த பக்கம் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், மேலே வந்துட்டோம். மேலே வரோம், இங்கேருந்து வேறு லெவலில் ஒரு வியூ ஒன்று கிடைக்குது பாருங்கள். பெரிய ஊரொண்டே விளங்குது, எந்த ஊருன்னு தெரியாது. அங்கே பாருங்கள் ஒரு லேக் ஒன்றும் இருக்குது. இந்த லேக் என்ன லேக், ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளம் எங்கே உள்ள குளம்ண்டே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த மலையில் இன்னும் ரெண்டு டவர் கூட விளங்குது, ஆனால் எந்த ஊர் ஏதுன்னு சொல்லி சரியாக வந்து விளங்குதில்லை பாருங்கள். இந்த லேக் வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது சரியான தூரத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு லேக் கொண்டே இருக்குது. இது என்ன லேக்குன்னு சொல்லி தான் சரியாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ அப்படியே போவோம். போயிட்டு நான் வரும்போது உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று காட்டணும் பாருங்கள். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். அந்த வியூ பாயிண்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் வரும்போது காட்டினாலே அந்த வியூ பாயிண்ட் தான் இது. இந்த டவர்லேருந்து நீங்கள் இறங்கி கீழே வரும்போது போகிறதுக்கு வேண்டி வரும்போது அந்த இடத்துல வந்து இருக்குது. இறங்கி வரும்போது எதிர் சைடில் போனீங்கன்னு சொன்னால் அந்த வியூ பாயிண்ட் வந்து வருது. அந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டு போவோம். இங்கே பாருங்கள், அந்த அங்கே இருக்குது பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட். அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம் வியூ பாயிண்ட் அங்கேருந்து என்ன வரும்னு. சரியான காற்று அடிக்குது இங்கே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு வியூ விளங்குது. அங்கால பெரிய மலை பிரதேசம் தான். இங்கே சுற்றியெல்லாம் மலை தான் விளங்குது. இங்கே நாயை பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு கூடவே வந்துருச்சு, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இங்கே உள்ள நாயின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் டிக்கெட் கவுண்டரில் இருந்து பிடிச்சி இங்கே வந்து வந்துருச்சு அந்த நாய். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது எங்காலையும் பெரிய ஒரு ஊர் ஒன்று விளங்குது. இது வீடியோவில் விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லாவே இருக்குது. பார்க்கும்போது நல்லா இருக்குது. சரியான மாதிரி காற்று தான் அடிக்குதுங்க. எந்த அளவுக்கு காற்று அடிக்குதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நான் ஒரு வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காற்று அடிக்குதுன்னு சொல்லி. டிஷர்ட் எல்லாம் பறக்கிற அளவுக்கு அடிக்குது, பிச்சுட்டு போகிற அளவுக்கு அடிச்சுட்டு பாருங்கள் காற்று. உங்களுக்கு வீடியோவில் வழங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ரிவர்ஸ்டன் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த டவருக்கு வந்து போயிட்டு போங்க. 2 கிலோமீட்டர் நடக்க வரேன்னு யோசிக்காதீங்க, வந்து இங்கே கட்டாயம் போயிட்டு போங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால். நிறைய டூரிஸ்ட்கள் வராங்க இங்கே. இன்றைக்கு மண்டேன்றனால திங்கக்கிழமன்றனால வந்து யாருமே பெருசாக கவுடி இல்லை. இதே சாட்டர்டே சண்டேன்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கவுடாக வந்து இங்கே இருக்கும். மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு